சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த 1116 எண்ணை தொட்டு விட்டாயா தங்கமே? செல்வமே, நம்பு, முதலில் நம்ப வேண்டும். மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது தங்கமே. நீ என்றும் தலைத்து மேலோங்கி நிற்கப் போகிறாய். உனக்கான நேரம் கனிந்து விட்டது, உனக்கான நேரம் கனிந்து விட்டது தங்கமே. உன் கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கிவிடு, அதை தூர எரிந்துவிடு. உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை பண்ணாமல் செல்பவர்களுக்குத்தான் இழப்பு. உன் அருமை இப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி வருவார்கள். உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே போ. நல்ல நேரத்தில் என்னுடைய நம்பரை தொட்டுள்ளாய் தங்கமே. இந்த என்னை தொட்ட வேளையில் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியும் காத்திருக்கிறது, மிகப்பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது, வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. எனவே வாழ்க்கையை வாழும் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. அப்போதுதான் வெற்றி பெற முடியும். துயரம், கஷ்டம், துன்பம், பிரச்சனை, நோய் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் சாயப்பா நான் இருக்கும்போது கலங்கக்கூடாது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நிச்சயம் சத்தியம்தான் ஜெயிக்கும். விரைவில் மகிழ்ச்சியாக எனக்கு நீ நன்றி கூற என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் தங்கமே. கோடானு கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலினி. உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படுகிறது தங்கமே. வாழ்வில் இனிமையான நாட்களாக இனி அரங்கேறப் போகிறது. ஏன் தெரியுமா? நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னோடு வந்து இணையப் போகிறது. மகிழ்ச்சிதானே தங்கமே. நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் தங்கமே. உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது. எந்த எண்ணெய் தொட்ட வேளையில் உனக்கு மிக பெரும் வெற்றி காத்திருக்கிறது தங்கமே. உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன். உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணி விடாதே. அது மிக பெரிய தவறு. அவர்களை மதிக்க கற்றுக்கொள். நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது. உனக்காக அனைத்தும் செய்கிறார், அனைத்தும் நன்மைக்கென்றே புரிந்து கொள். அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல. விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதுதான் உண்மையான அன்பு. என் குணநலன்களை, என் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறது தங்கமே. இன்னும் ஒரு வெற்றி, மாபெரும் வெற்றி காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன நினைத்தாயோ அதுவாகவே மாறப்போகிறாய் தங்கமே. உன் கையில் கிடைக்கப் போகிறது. நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். இன்று உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே இது. நிம்மதியாக தூங்கு. நல்ல விடியலாக நாளைய விடியல் இருக்கும். நீ எதை வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்கும். உன்னை காக்க நான் இருக்கிறேன். ஒருபோதும் கலங்காது. எல்லாமே போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் என் நாமத்தை சொல்லித்தான் பாரு. என்னுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைத்து அனுபவிப்பாய். என் பிள்ளைகள் என்ன நினைத்து கொண்டு இருந்தாலே போதும், அவர்கள் கூடவே இருந்து நான் காப்பேன் குழந்தையே. எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒருமுறை கூப்பிட்டுத்தான் பாரேன். உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். என் தங்கமே, நீ எனது பொக்கிசம். நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உனக்கு ஒரு தீமையும் செய்துவிட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது தங்கமே. நான் இனி உன் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன். உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் நம்பு. என் உண்மையான உருவத்தில் தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே. எந்த ரூபத்திலும் நான் வருவேன். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்வோடு காத்திரு, இனிமையோடு காத்திரு. செல்வமே, இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று மற்றவர்களிடம் இருந்து விலகி வருவதுதான் உன் நிம்மதியை தரும். வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்போது நான் சொல்வது சரிதானே? இறைவன் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான், துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல குழந்தையே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வீணான பதட்டமோ கவலையோ இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது. உனது துயரங்கள், உனது வியாதிகள், உனது கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகச் செய்வேன் தங்கமே. நீ நிச்சயம் முன்னேறுவாய். நீ வாழ்வில் செழிப்பாக வாழ்வாய். அதனால் தான் கூறினேன், நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ அதையெல்லாம் பெறப்பட்டு மாபெரும் வெற்றி கிடைத்து உன் கையில் உனக்கானது கிடைத்து மகிழப் போகிறாய் தங்கமே. இந்த எண்ணுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. உனக்கு இன்று நான் இன்னொன்று சொல்லட்டுமா?
என்ன என்று கேட்கிறாயா? உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் காயப்படுத்தியவரும் வியக்குமண்ணம் நீ உயரப்போகிறாய். அதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உனது துயரத்தை போக்குவது என் கடமை. இது வெகு விரைவில் நடக்கும், கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம்தான் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள் தங்கமே, உன்னை விட்டு விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதுதானே உன் அப்பாவின் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை மட்டும் பார். உனக்காக நான் புன்னகைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். இதுதான் நான் உனக்கு தரப்போகும் பெரும் பரிசு தங்கமே. நான் என் பக்தர்களுக்கு தர விரும்பினால் அதை யாராலும் ஒருபோதும் தடுக்க முடியாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, என் வாக்கு எப்போதும் சத்திய வாக்கு, தவற மாட்டேன். உன் சாயப்பாவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அசைக்க முடியாத ஆழமான அன்பையும் வைத்துத்தான் பாருங்களேன். இதை தவிர வேறு வழிபாடு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பாவை நம்பினோர் கைவிடப்படார். நிச்சயம் நல்லது நடக்கும். நடப்பவை அனைத்தும் நன்மையாக இருக்கும் தங்கமே. உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் இருந்த உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது. வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கு, பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததோ அல்லவே அல்ல தங்கமே. இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எப்படியோ அதே வழி திரும்பித்தான் போய்விடும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையை மட்டும் வெளிப்படுத்தித்தான் பாறேன். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தக்கூடாது. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது. அதனால் நீ எதற்கும் கலங்கக்கூடாது தங்கமே. உன் இல்லத்திற்கு என் ஒளியை, வெற்றி என்னும் ஒளியை நான் கொண்டு வந்து பிரகாசிக்க வைக்கப் போகிறேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிந்து கொண்டேன் தங்கமே. வாழ்க்கையில் பக்குவத்தை முழுமையாக நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ பயணிக்கும் இந்த வழியில் என் துணை நிச்சயமாக இருக்கும். உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும், உன் மனதில் ஓடும் எல்லா ஆசைகளும், உன் மனதில் நினைக்கும் எல்லா கனவுகளையும் நான் அறிவேன். உன் துன்பத்தில் கடைசி நாளே என்று இழந்ததை எண்ணி வருந்தக்கூடாது. நீ இதுவரை எதிர்பார்த்திருந்த உன் மனதுக்கு பிடித்த ஒன்று உன் இல்லம் தேடி வரப்போகிறது. நீ சற்றும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பமும் மாற்றமும் நிகழப்போகிறது. நீ நினைத்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. நீ சகல சௌபாக்கியமும் பெற்று வாழப்போகிறாய் தங்கமே. மகிழ்ச்சியாக இரு செல்வமே. இந்த எண்ணை தொட்டுள்ளாய் தெரியுமா? அதீத சக்தி உண்டு தங்கமே இந்த எண்ணிற்கு. நிச்சயமாக நீ புதிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதற்கான வாசலை நான் திறந்து வைத்து விட்டேன். காத்திரு. நான் உன்னையும் உன் குடும்பத்தினர் அனைவரையும் ஆசீர்வதித்து விட்டேன். தடையற்ற சுபகாரியம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது தங்கமே. என் ஆசீர்வாதத்தினால் உன் வீடு செல்வ செழிப்போடு இருக்கப் போகிறது. செழிப்பான வளமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் என் பிள்ளையை இரவு பகலாக காத்து கொண்டிருக்கிறேன். நீ நினைப்பதையும் நீ காணும் அனைத்து நல்ல கனவுகளையும் நான்கு அறிவேன். அவை அனைத்தையும் நிறைவேற்றித் தரப்போகிறேன். இதுவரை இல்லாததையும் இதுவரை இழந்ததையும் பெறப்போகிறாய். யாருக்கும் தீங்கு நினைக்காத உன் நல்ல மனதிற்கு நல்லதே நடக்கும் தங்கமே. இது உன் சிறந்த பக்திக்கு நான் கொடுக்கும் அன்பு பரிசு தங்கமே. தேவையான அனைத்தும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். விரைவில் என் அற்புதத்தை நீ உணர்வாய். உன்னிடம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும். உன்னிடம் இருக்கும் வியாதிகளும் குணமாகும். செல்வம் சேரும் நேரத்தில் இருக்கிறாய் தங்கமே. வெகு விரைவில் உன் இல்லத்தில் தரிசனம் தருவேன். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிற தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.